டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லிவிஸ்டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச புரியல இதனால நான் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தனா, ஒரு லவ் லெட்டர் கரெக்டாக எழுதுனா லவ் ஹாப்பியாக இருக்கும், எக்ஸாம் கரெக்டாக எழுதுனா கெரியர் ஹாப்பியாக இருக்கும், இந்த ஷோக்கு ஸ்கிரிப்ட் நான் கரெக்டாக எழுதுனா இந்த ஷோவே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா காலை நேரம் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குமே. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். வெல், எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தனா, இப்படி நம்ம எதை எழுதுறோமோ நமக்கு மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். இவர் எழுத ஆரம்பிச்சார சொல்லியே எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம், அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. எஸ், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும், உலக நாயகன் அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அதே மாதிரி த கிங் ஆஃப் கிரைம் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் இவர் தான் அப்படிங்கிறதும் உலகத்துக்கே தெரியும். 1969 எழுத ஆரம்பிச்சவர், கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக எழுதிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1500 நாவல்கள் எழுதியிருக்காரு, 2000 சிறுகதைகள் இவர் எழுதியிருக்காரு. தமிழ் பொன்விழா கொண்டாடின ஒரு எழுத்தாளர்னா அது இவர் தான். தன்னுடைய எளிய கதை சொல்லலால பல வாசகர்களை, அதாவது எல்லா ஏஜ் குரூப்லையுமே அட்ராக்ட் பண்ணி தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள போட்டவர். அண்ட் இவருடைய நாவல் கடையில் விற்பனைக்கு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே க்யூவில் நின்று நானும் ஒரு காப்பியை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு வரக்கூடிய வாசகர்களை இவர் சம்பாரிச்சிருக்காரு. அண்ட் இவருடைய பணிக்காக 2010 கலைமாமணி விருது இவருக்காக அறிவிக்கப்பட்டது. இது போக வாழ்நாள் சாதனையாளர் விருதும் இவர் வாங்கியிருக்காரு. இது போக இன்னும் எக்கச்சக்கமான நாவல்கள் எழுதி எல்லா ஏஜ் குரூப்லையும் வாசகர்களை இவர் சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர், நாவல் உலகின் மன்னன் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்களை வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் முன்னாடி இந்த பேப்பர் பேனாலாம் வச்சுக்கிறது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை அப்படி ஓரமாக வச்சுருக்கேன் சார். அண்ட் எஸ் சார், வெல்கம் டு அவர் ஷோ. அண்ட் வழக்கமாக நான் தான் கூலிங் கிளாஸ்லாம் போடுவேன், நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கீங்க. அண்ட் 53 அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது சார். 53 ஆண்டுகளாக நீங்கள் வந்து எழுதிட்டு இருக்கீங்க, நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த 53 நீங்கள் கற்றுக்கிட்டது அப்படின்னு சொன்னால் என்ன சார்? அதாவது 1969 பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பத்திரிக்கை எழுத ஆரம்பித்தேன் நான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓடிடி தளங்களில் வந்து என்னுடைய கதைகள் வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு 2022 அந்த பயணம், நீண்ட பயணம் அது. அந்த பயணத்துக்காக நான் உழைத்த உழைப்பு இருக்கிறதே, அது மிக மிக கடினமான ஒரு உட்பாதையில் தான் நடந்து வந்திருக்கேன் நான். ஏன்னா நான் வந்து இந்த துறைக்கு வந்த புதியதில் வந்து ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் மீறி நாம் என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு பிரமிப்பு எனக்குள்ளே இருந்தது. அமரர் தமிழ்வாணன், சுஜாதா போன்றவர்களோட ஜாம்பவான்கள் எல்லாம் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் லட்சுமி, இவங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு இருந்தாங்க. இந்த நிலைமையில் வந்து எதை தொட்டால் வந்து வாசகர்களுக்கு பிடிக்குங்கிறதே எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. அப்போ கிரைம் நாவல்கள் வந்து நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க, ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. அதாவது ஒரு கொலை நடக்கும், அப்புறம் ஒரு போலீஸ் வரும், ஒரு போலீஸ் நாய் வரும், அப்புறம் அது ஓடும், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பணம், ஒரு பெண், இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு குற்றம் இருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெண், பணம், பகை, இந்த மூணு தவிர வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிறது வந்து தான் எனக்கு மன தோணுச்சு. இருக்கிறதுன்னு மன உள் மனசு சொல்லிச்சு. அப்போ நான் என்னன்னு பார்த்தேன், இந்த கிரைம் கதைகளோட அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சேர்த்து ஒரு கதையை சொன்னால் அந்த கதை எளிமையாக போய் ஒரு வாசகனை சேரும் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டேன். அதற்கு காரணம், பேசிக்கலி ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ டீச்சர், பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு நான் டீச்சராக இருந்தேன், ஒரு சயின்ஸ் டீச்சராக இருந்தேன். கிட்டத்தட்ட 5 வருட காலம் வந்து அந்த சயின்ஸ் டீச்சராக இருந்ததுனால ஒரு மாணவனுக்கு எதை சொன்னால் புரியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்குள்ளே இருந்தது. அதை வந்து ஒரு வாசகருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமேங்கிற ஒரு அக்கறையில் அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நான் கலந்தேன். உதாரணத்திற்கு நான் அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ என்ன கூகுள் இருக்குது, எல்லாம் எடுத்துடலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஜீன் தெரப்பின்னு அப்போது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 2005 ஜீன் தெரப்பி, ஜீன் மேப் அப்படிங்கிறதெல்லாம் புத்தம் புது வார்த்தைகள், அதுக்கெல்லாம் அர்த்தமே எனக்கு தெரியாது. கோவையில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு ப்ரொஃபஸரை பார்த்து, சார் ஐ எம் ராஜேஷ்குமார், நான் ஸ்டோரி ரைட்டர், நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் எழுத போகிறேன், ஜீன் தெரப்பி ஜீன் மேப்பிங் அப்படிங்கிறத பற்றி, இதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அதை வந்து எளிமைப்படுத்தி என்னுடைய வாசகர்களுக்கு நான் யோசிச்சு கதையில் கலந்து அதை நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியணும்னு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்போது சொன்ன ஒரு விஷயம், ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறோம், சனி திசையில் இந்த புக்தியில் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே தான் ஜீன் மேப்பிங். அதாவது இப்போது உங்களுக்கு வயசு 40,
82 வயசில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அதற்கான அறிகுறிகள் வந்து இந்த ஜீனில் தெரியும். இதுதான் ஜீன் மேப்பிங். ஜீன் மேப்பிங்கை சரிப்படுத்துறதுக்கு ஜீன் தெரப்பி. அந்த செல்லை எடுத்துகிட்டு வேறு செல்லை வச்சா அவர் இன்னும் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும், லைஃப் வில் பி மோர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எங்கிட்ட சொன்னார். அதுதான் கதையில் வந்து நான் வச்சுக்கிட்டேன். அதாவது ஒரு கதை எழுதுறோம்னா உட்காந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு கொலை நடந்தது போகிறோம் வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இதில் எப்படி கொண்டு போகணும், எப்படி கொண்டு போய் அறிவியல் சம்மந்தப்பட்ட இதோட கலந்து கடைசியில் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை கொடுக்கறது. ரெண்டாவது, ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து வாசகர் நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லுங்க சொன்னீங்க, ராஜேஷ்குமார் கதைகளை வந்து ஏன் வந்து வாங்குறாங்கன்னு சொன்ன போகும்போது இவர் ஏமாத்த மாட்டார். இவர் கதைகளில் வந்து படித்தோம்னா கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருக்கும், ஒரு அறிவியல் செய்தி இருக்கும், ஒரு புது இன்ஃபர்மேஷனோடு வெளியே வருவோம், புத்தகத்திலேருந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த புத்தகத்தை வாங்குறாங்க. அதனால தான் நான் 53 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். ஸ்டில் ஐ ஆம் ரைட்டிங். சூப்பர் சார். எஸ், இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னா அதுக்கு 10 புக்கு நம்ம படிக்கணும், அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தால் தான் எழுத முடியும் அப்படின்னு சார் சொல்லும்போது ரொம்ப அழகாக தெரியுது. அண்ட் சார், இப்போ சமீபத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அது என்னென்னு நீங்களே சொல்லுங்கள் சார். அதாவது இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து அவங்க பல வருஷங்களில் பல பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அசோகமித்திரன், இந்திரா பார்த்த சாரதி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விருதுகளை வந்து மிகப்பெரிய கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் என்னையும் கொண்டு போய் சேர்த்து எனக்கு ஒரு விருது கொடுத்தது மிக பெருமையாக இருந்தது. அதை விட மிக பெருமை என்னென்னா, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பெண் நீதிபதி அவங்க தான் வந்து அந்த பரிசு கொடுக்கறது சொன்னாங்க. அவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க, ராஜேஷ்குமார் நாங்களுடைய ரசிகை அப்படின்னாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதாவது யாரோ ஒரு சாதாரண ஒரு பெண்மணி சொன்னால் கூட எனக்கு வந்து அது பெரிய ஒரு வியப்பு தோன்றாது. ஆனால் வந்து ஒரு நீதிபதியாக இருந்தவங்க இதை சொல்கிறாங்களேங்கும்போது அவர் அந்த மேடையிலேருந்து ஒரு சொன்னார். அதாவது நிறைய பேர் எழுதுகிறாங்க க்ரைம் கதைகள் எழுதுகிறாங்க, ஆனால் ராஜேஷ்குமார் எழுதுகிற க்ரைம் கதைகளுக்கும் மற்றவர்கள் எழுதுகிற கதைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் நுணுக்கமான விஷயங்களை கொண்டு போய் ஒரு கதையை நகர்த்து கொண்டு போய் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு எழுதுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து ஒரு நீதிபதியாக இருந்தவர், அந்த வந்து நான் நிறைய குற்றங்களை பார்த்து அதுக்கு நான் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். இவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான, அதாவது வந்து காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரியான வழக்குகளையெல்லாம் கோர்த்து இவர் பார்த்ததை தான் வந்து எடுத்து இவர் பண்ணுறார். இவர் அந்த வகையில் இவருக்கு இந்த வாழ்நாள் சாதி விருது கூட நான் மிக 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 பெருமைப்படுகிறேன்னு சொன்னார். எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இப்போ பார்த்தீங்கன்னா நள்ளிரவு செய்திகள் வாசிப்பது துர்கான்னு வந்து ஒரு ஆப்பில் எழுதினேன், கதை எழுதினேன். சரி, அதில் நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் எழுதுனாங்க, எல்லாருக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. அந்த இணையதளம் வந்து அந்த ஆப் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்கள் கதைக்கு வந்து நிறைய வரவேற்பு சார், இதுவரைக்கும் 20 லட்சம் பேர் படிச்சிட்டாங்க. அதாவது வித்தின் 1 மந்தில் படிச்சிட்டாங்க. இது வந்து பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துக்கிட்ட வந்து ஒரு விஷயந்தான், கொரோனா பற்றி நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது கொரோனா வைரஸ் பற்றி நான் என்ன எழுதலான்னு யோசித்தேன். அப்போது இந்த கொரோனா வைரஸ் வந்து சீனாவில் இருந்து ஆரம்பமாச்சுன்னு சொன்னாங்க. எப்படி ஆரம்பமாக இருக்குன்னு யோசித்தேன். யோசிக்கும்போது இதை வந்து ஒரு நல்ல சயின்டிஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான். அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டலாக ஏன் இருக்கக்கூடாது, அவன் ஒரு மென்டல் சயின்டிஸ்ட் வந்து இந்த உலகத்தில் மனிதர்களை தவிர தாவரங்கள் பறவைகள் விலங்குகளுக்கான உலகம் மட்டும் இது அப்படின்னு நினைக்கிறான். மனிதர்கள் மேலே அவனுக்கு ஒரு அவர்ஷன், மனிதர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதனுடைய விளைவு என்ன பண்ணால், ஒரு அபாயகரமான வைரஸை கண்டுபிடிக்கிறான். இந்த வைரஸை எங்கே கண்டுபிடிச்சா, எங்கே செஞ்சு எங்கே விட்டால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறான். இந்தியாவில் எங்கே தேர்ந்தெடுக்கிறான்னா தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் எங்கன்னா சென்னையில், சென்னையில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் தேர்ந்தெடுக்கிறான். அங்கே வந்து குட் பெட்டர் பெஸ்ட்டுங்கிற ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, அப்படி ஒரு கம்பெனி கிடையாது, இதை நான் என் கற்பனையை சொல்கிறேன், குட் பெட்டர் பெஸ்ட் அப்படின் அந்த ஃபார்மட்டிக்கல் கம்பெனியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பக்கா மணி மைண்டடவன், அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணுறான். அந்த சயின்டிஸ்டுகள்லாம் வர்றாங்க, அவங்க வந்து ரிசர்ச்சாக வர்றாங்க அவெல்லாம். ஆனால் அங்கே வந்து ஒரு அபாயகரமான வைரஸை உருவாக்குறத சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு க்ளூ மூலமாக கண்டுபிடிக்கிறார். ஒரு சின்ன விஷயம் மூலமாக கண்டுபிடிச்சு உலகம் மூலம் பரவுக்கிறது முன்னாடி அதை எப்படி ஒழிக்கிறாருங்கிறத கதை.